அனைவருக்கும் வணக்கம். மீன ராசியை சேர்ந்த பூரட்டாதி நான்காம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழ்கின்ற மார்ச் மாதம் மூன்றாம் வாரத்தில் என்ன மாதிரியான பலாபலன்கள் அமைய இருக்குது, ஜாதக ரீதியாகவும் கிரக நிலைகள் ரீதியாகவும் அமைய இருக்கும் சாதகங்கள் என்னன்னா பாதகங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, மீன ராசியினருக்கு மேலும் ஒரு 29 தினங்கள் திருப்தியாக நகரப்போவதாக உண்டானதுங்க. எந்த ரூபத்திலும் மன சங்கடங்கள், மன இறுக்கம், பிறரால் சச்சரவுகள் என்று எதுவும் ஏற்படாது. அதே மாதிரி மனதுக்குள் நிழலாடி கொண்டிருக்கும் அனாவசிய அச்சம் ஒன்றுக்கு இந்த வாரம் இனிமையை நிம்மதியை தரும் விதமா நிகழும் மார்ச் மாதம் மூன்றாம் வாரம் உங்களுக்கு அமைய இருக்குதுங்க. குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி இரட்டிப்பாக இனிமையுடன் நகரப்போகுதுங்க. பண பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதற்கான வரவும் உங்களுக்கு சுமூகமான வாரமா இந்த வாரத்துல அமைய இருக்குதுங்க. தேவை கடமை, குடும்பத்துக்கான தேவை கடமை அத்தியாவசிய விஷயங்கள்ல நல்லபடியாகவே இந்த வாரத்துல நிறைவேற இருக்குதுங்க. மீனராசி நேயர்களுக்கு, மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நிகழ்கின்ற மார்ச் மாதம் மூன்றாம் வாரம் ஆரோக்கிய சம்பந்தமான கவலைகளும் விதமா இருக்குதுங்க. இந்த மூன்றாம் வாரத்துடைய அதிர்ஷ்டசாலிகளாக உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் வலம் வர போறாங்க. அதே மாதிரி பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் 4வது நாள் கடந்த பிறகு எதிர்கால உயர்வு முன்னேற்றத்துக்கான பெரிய அதிர்ஷ்டம் ஏற்பட இருக்கு அப்படிங்கறத கிரக நிலைகள் உறுதிப்படுத்துதுங்க. அதே மாதிரி எதிர்பாராத பண வரவும் உண்டாக போகுது மீனராசி நேயர்களுக்கு. உத்தியோக நிலைமைகள்ல அதிர்ஷ்ட மாற்றம் ஏற்பட்டு இடமாற்றம் சம்பந்தமான நினைப்புகளும் பலவிதமான முன்னேற்றம் நல்லபடியாக நிறைவேற இருக்குதுங்க. நிகழ்கின்ற மார்ச் மாதம் மூன்றாம் வாரத்துல மீன ராசியை சேர்ந்தவர்களை பொறுத்த வரைக்கும் திருமண சுபகாரிய விஷயங்கள்ல எந்த தடையும் இன்றி இந்த வார புதன்கிழமை நிறைவேற போகுதுங்க. மீன ராசியை சேர்ந்த ரேவதி நட்சத்திர இளம் இருப்பாளர்களுக்குமே அயல் தேச கனவு, உத்தியோகம், புதிய தொழில் அனைத்தும் சற்றென்று அதிர்ஷ்டத்துடன் கைகூட போகுது அப்படிங்கறத கிரக நிலைகள் உறுதிப்படுத்துதுங்க.